ஹாய் ஹலோ நண்பர்களே, வணக்கம். வாங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் சமைக்க ருசிக்க சேனலில் வாழைக்காய் சிப்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல வாழைக்காய் எடுத்து காம்பு எடுத்துடுங்க. நடுவில் அழுத்தமாக ஒரு கோடு போட்டுட்டு தோலை ஃபுல்லாகவே எடுத்துடணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி நல்லா வாழைக்காயில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக கழுவிடுங்க. அதில் இருக்கிற பாலெல்லாம் போயிடணும். அப்புறமா ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கின்னு காய் சீவல் வச்சு உங்களுக்கு விருப்பமான சைஸில் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவி வடிகட்டிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலந்து வச்சுடுங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு சூடு ஏறட்டும்ட்டு சீவலையெல்லாம் எண்ணெயில் போட்டு அரை வேக்காடாக பொறிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி போடுங்க. கொஞ்சம் எண்ணெய் சலசலன்னு செதறும், பத்திரமாக போட்டு எடுக்கணும். நம்ம சீவி வச்சுருக்கிற எல்லா வாழைக்காயுமே இந்த மாதிரி அரை வேக்காடில் எடுத்து நல்லா ஆற வச்சிடணும். ஆறின சீவலெல்லாம் மறுபடியும் சிம்மில் தீ வச்சு இந்த மாதிரி மறுபடியும் ஒரு முறை போட்டுக்கணும். போட்டு அது இது பொரியறதுக்குள்ளே நாம் ஒரு கிண்ணத்தில் மிளகாத்தூள் போட்டு உப்பும் போட்டு கலந்து வச்சிடலாம். நம்ம பொரித்து எடுத்த வாழைக்காய் சிப்ஸு இதில் போட்டு பூண்டு கருவேப்பிலை அதையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து இதோடு போட்டு கலந்துட்டோம்னா நம்மளுக்கு வாழைக்காய் சிப்ஸு ரெடி. மழைக்கு டீயோடு சாப்பிட ரொம்பவுமே நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் இப்போ டேஸ்ட்டு பார்க்குறேன். அருமை. நான் இன்னொரு சமையலில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.